பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது உட்கார்ந்திருக்கானே ஆனந்த், அவன்தானடா போட்டா? எனக்கு நேத்தே தெரியுங்க, மாப்பிள கலை இவருக்கு தான் இருந்துச்சு. மாப்பிள பையன் மூஞ்சியும் சரியில்லை, இவர் தான் மாப்பிள லுக்ல இருந்தாரு. டேய் சுப்பிரமணி, நேத்துக்கு அந்த பையனை பத்தி சொல்லும் போது என்ன குடிகார பையன் சொல்லி நீ மேடையில இருந்து இறக்கி விட்டீங்களா? இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. என்ன காரியம் பண்ண போற நீ? நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது, நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டது, அது தெரியாம தாலிய கலட்ட போற? ஐயோ, இங்க பாரு, தாலிய கலட்டினாலும் அந்த தம்பி தான் உங்க வீட்டு மாப்பிள, அத மாத்த முடியாது. அப்படி மீறி ஏதாவது பண்ணா நம்ம குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் வடிவு. ஐயோ இல்லையா? ஆமாண்ணே, ஆமா, சரியா சொன்னீங்க, இவங்களை சும்மா விட கூடாது. ஆமா ஆமா, என்னங்க இது? ஏங்க, அந்த பையனுக்கு என்னங்க குறைச்சலு? அவனும் பார்க்க நல்லா தானே இருக்கான், பாக்குறதுக்கு பழைய பாலையா பேர மாதிரியே இருக்கான். பேரு வேற ஆனந்தா, பொண்ண ஆனந்தமா பாத்துக்குவான். ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அதை விட்டுபிட்டு அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாதீங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா தர்மலிங்கம், என்னப்பா அமைதியா இருக்க? நான் என்னத்த பேசுறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. பார் வடிவே, உன் புருஷன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிம்பாலிக்கா அவர் சம்மதிச்சுட்டாரு. இல்ல பார் வடிவே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, ஆனந்து தான் ஆர்த்திக்கு புருஷன். ஐயோ ஐயோ, ஆர்த்தி தான் ஆனந்துக்கு பொண்டாட்டி. ஆமாங்க, இத யாராலையும் மாத்த முடியாது. ஐயோ ஐயோ, இத கேக்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஏமா வடிவே, மறுபடியும் மறுபடியும் புலம்பிட்டு இருக்காத, உன்னையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ற வழிய பாரு. ஐயோ, இது வேறயா? எப்ப மாப்பிள்ள தம்பி, பொண்ணும் நீயும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாரு வடிவே, பொறுமையா. ஏ வடிவே, நல்லா பாத்துக்க மாப்பிளைய, நல்லா பாத்துக்க. இப்பவே கண்ணுக்குள்ள வச்சு பாக்குற மாதிரி பாக்குறாரு. இத தவிர வேற என்ன வேணும் உனக்கு? அந்த கையில நம்ம பழி வாங்கலாம் நினைச்சோம், ஆனா அவன் நம்மளை பழி வாங்கிட்டாலே. ஐயோ விடு வடிவு,
நடந்தது நடந்து போச்சு. எப்படியும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரும் சொத்து பத்துன்னு கெட்டாதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இதை கொஞ்சம் ஜீரணிச்சுதான் ஆகணும். ஆமாங்க, அது என்னவோ கரெக்ட் தான். நல்ல வேளை சுப்பிரமணிக்கு ஆன மாதிரி இவளுக்கு ஆகல. என்ன பண்றாங்கிட்டும் இத சொன்னதில்ல. எழுக்கும் அவன் அப்பா அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். சொல்லுப்பா. என் அப்பா ஆட்டோ ஆட்டோமொபைல் கம்பெனி வச்சிருக்காரா? இல்ல இல்ல, ஆட்டோ டிரைவரா இருக்கு. ஆட்டோ டிரைவரா? ஆமா அத்த, சென்னை சிட்டில அவரை மாதிரி யாருமே ஆட்டோ ஓட்ட முடியாது. சும்மா லெஃப்ட்ல போந்து ரைட்ல போந்து யூ டர்ன் பண்ணி வந்து நிப்பாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பாஷா மாணிக்கம் மாதிரி ஸ்டைலா இருப்பாரு. எது மாணிக்கமா? அடிக்கிறடியில உன் வாய் கோணி குண்டா. ஏய் இருவடிவு. ஆமா, உங்க அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறாங்க. இல்ல, எங்க ஏரியால இருக்கிற ஒரு 10 வீட்ல 10 பாத்திரம் தேய்க்கறாங்க. ஐயோ, 10 பாத்திரமா? ஐயோ. மாசம் ஒரு 3500 ரூபாய் சம்பளம் வரும். ஐயோ. ஏய், எங்க என்னங்க இவ? ஐயோ,